ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. இல்லைங்க, நான் இவங்களை வந்து லவ் பண்ணேன்னு சொல்கிறத விட லைக் பண்ணேங்கிறது தான் நிஜம். ரொம்ப தயங்கி தயங்கி சினிமாவில் ஐ லவ் யூன்னு சொல்கிறதோ இல்லை வேறு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் கேட்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மேட்ரு. ஆனால் ரியல் லைஃப்பில் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஒரு விஷயத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்க சொன்னாங்க அப்படியம்மா, ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. யார் வந்து ரொம்ப ரொமான்டிக்னு நினைக்கிறீங்க, நீங்களா நீங்களா? இல்லை இல்லை, எங்களை விட ரொம்ப ரொமான்டிக் என் பையன். அது கல்யாணத்துக்கு முன்னால் விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொமான்டிக். அடிக்கடி சொல்லிருக்காரா இல்ல வந்து இப்ப கேமராக்காக? இல்ல இப்பதான் சொல்லிருக்காரு. ஹாலிடேஸ் பிரசன்ஸ் சாந்தனு ஃபேன்ஸ் மீட்ல உங்க எல்லாருமே வருக வருக என வரவேற்கிறோம். ஃபேமிலி ஃபேமிலி மீட் ஃபேமிலி மீட் ஃபேமிலி மீட் எஸ் ஃபேன்ஸ் மீட்டாக நாங்கள் ஆரம்பித்தது வந்து இப்போ ஃபேமிலி மீட்டாக மாறிடுச்சு. அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு வெல்கம் பாக்கியராஜ் சார் மற்றும் பூர்ணிமா மேம். அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா? அம்மா ஆப்வியஸ்லி இல்லை, அம்மா பாய்ஸ் எப்பவுமே அம்மா இல்லை, பாய்ஸ் என்றைக்குமே வந்து. நீங்க ஆனா வந்து சொல்லுங்க, நிஜமாலே உங்க பூர்ணிமா மேம் செல்லம் தானா அம்மா செல்லம் தானா? அவங்க செல்லமா என்ன மாதிரி அம்மாவும் மாதிரி ரொம்ப மோர் தென் அம்மா பையன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறது எல்லாமே நிறைய ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா பயங்கரம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஓகே, இந்த எம் குமரன் வந்து எல்லா ஃபேமிலியும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ நாங்க நீங்க நடிச்சும் பாத்துருக்கிறோம், சார் நடிச்சும் வந்து பாத்துருக்கிறோம், இது யாருக்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும் இல்ல அவங்கள்ட்டே கேட்டுலாம் நினைக்கிறேன், யார் வந்து ரொம்ப ரொமான்டிக்னு நினைக்கிறீங்க, நீங்களா நீங்களா? இல்லை இல்லை, எங்களை விட ரொம்ப ரொமான்டிக் என் பையன். அது கல்யாணத்துக்கு முன்னால் விட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் ரொம்ப ரொமான்டிக். ஏன்னா நான் வந்து ஏதாவது இப்போ படம் பார்க்குறவங்க என்ன என்ன என்னன்னு நினைப்பாங்க, இவர் பொண்டாட்டி தாசனாக தான் இருப்பார், வைஃப்னா இவர் வந்து எதாக இருந்தாலும் அப்படின்னா, உண்மை அது இல்லை. என்னை விட வந்தான் ஏங்க, வந்தது பிளட்ல அங்கே தானே வந்துச்சு. அது நான் கொஞ்சம் இது இல்லை, நாலு பேர் என்ன நினைப்பாங்க, என்னதான் இருந்தாலும் வைஃபுக்காக நம்ம அப்படி அந்த அளவுக்குலாம் நாலு பேர் தெரியுறமா நடந்துக்கணுமா அப்படின்னு, அதெல்லாம் அவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ கீக்கி 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 அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும். நான் கூட அவங்க அம்மாட்டு சொல்லி என்னமோ இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஆனால் எவ்வளோ கவலை இதை சொல்கிறேனோ, ஆனால் அவளுக்கு அவர் ரசிப்பேன் நான். இப்படி இருக்கிறதுங்கிறது லைஃப்பில் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது, அது எனக்கு சொன்னால் கூட அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் நான். சூப்பர் சார். நான் கூட வந்து காம்படிஷன் நீங்கள் தான் டஃப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சேன், பார்த்தா ரியல் டைமில் அவர் தான் டஃப் காம்படிஷன் போல இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது நடிக்க கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன், நடிக்கிறதுல வேணால் நான் ரொமான்டிக்காக இருக்கலாம், ஆனால் எழுதுறதுல வந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்காரு. அது எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்க முடியுமோ, எவ்வளவு கிலுகிலுப்பா இருக்க முடியுமோ, எல்லாத்தையும் அவர் பாத்துட்டாரு, எல்லாத்தையும் எழுதிருக்காரு. ஆமா, ஆவன சில்லறைய சதற விட்டு சில்லறை எடுங்க அப்படிம்பாரு அந்த மாதிரி. அது உங்க எழுத்துல நிறையவே இருக்குது சார், அதனாலதான் தமிழ் சினிமாவினுடைய ஒரு முக்கிய பொக்கிஷம் நீங்க அப்படின்னு நாங்க எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த நாங்க இங்க நடத்தலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் சார். இதை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல மொமெண்டா இருக்கும். ரெண்டு ரோஸ் வந்து கொடுக்கப்படும், நீங்க நல்லா ப்ரப்போஸ் பண்றீங்களா இல்ல இவங்க நல்லா ப்ரப்போஸ் பண்றாங்களான்றத ஃபேன்ஸ் டிசைட் பண்ண போறாங்க. ஃபேன்ஸ் டிசைட் பண்ண போறாங்க சார், ப்ளீஸ் எங்களுக்காக. திருப்பியும் சொல்றேன்,
அவர் வந்து ஏதாவது பேசி இது பண்ணிடுவாரு, நான் ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ்ல பண்ணி பண்ணிடுவேன், அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களுக்கு ஜட்ஜஸ் இங்க இருக்கிறாங்க, நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் அதை. ஓகே, ப்ரப்போசல், ஒரு காதலை எப்படி நீங்க அந்த அப்ப நீங்க வந்து அப்பவே எப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணா தெரிஞ்ச நீங்கள ரொம்ப ஃபங்க் ஆயிடுவீங்க. இல்லைங்க, நான் இவங்களை வந்து லவ் பண்ணேன்னு சொல்றதை விட லைக் பண்ணங்கிறது தான் நிஜம். என்ன அப்படின்னா, என்னுடைய சூழ்நிலையில் நான் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அப்புறம் இவங்கள லைக் பண்ணதுனால அவங்க ஃபேமிலி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ரொம்ப தயங்கி தயங்கி சினிமாவில் ஐ லவ் யூன்னு சொல்கிறதோ இல்லை வேறு கல்யாணம் பண்ணி அதெல்லாம் கேட்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மேட்ரு சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். கதையை கொஞ்சம் எங்களுக்காக இல்லை இல்லை, எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் அவ்வளவு அவஸ்தையில் வந்து நான் கேட்டேன். கேட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த பதில் வந்தது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இவர் விஷயத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்க சொன்னாங்க அப்படியாம்மா ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியாது, ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அம்மாவுக்கு தெரியும். அம்மா வந்து எங்கிட்ட சொன்னாங்க, சொன்னோன்னு ஓகே கிராண்டட், அவ்வளோதான், நான் வேற ஒன்றும் இது பண்ணிக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அவன் லைஃப்பில் அவனுக்கு என்னங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து எனக்கு வந்து நீ இதுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல தான் நிறைய பேர் வீட்டில எல்லாம் பேரண்ட், ஏன்னா வந்து வராமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அப்படி இது பண்ணாங்க. நான் வந்து அப்படி இல்லை, என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஃபீல் பண்ணல. நான் என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ நான் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு பேரண்ட்டுங்கிற முறையில் நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியது படிப்போ அதை மட்டும் நம்ம அதை கொடுப்போம், பாக்கியெல்லாம் லைஃப்பில் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த மெச்சூர்டோடு அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிபர்ட்டி தான் நாங்கள் கொடுத்து இது பண்ணோம். அதனால் அவங்க அம்மா வந்து சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் கூட கீகி கூட நிறையா ஃபங்க்ஷன் நான் போவேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் பூரா இவங்க தான் காம்பேரிங் இவங்க தான் பண்ணிட்டுருப்பாங்க. ஆமாம், ஒரு ஃபுல் சீசன் அதை அதுக்குள்ளே இப்படி ஒன்று ஓடிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அந்த பொண்ணை பார்க்குற விதமோ என்ன அப்படிங்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துருக்கும். நீ வேற ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ப்ளே பண்ணாங்க அந்த இதில், அப்போ வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து 143, இவங்க வந்து ஆங்கராக இப்போ கேட்குறாங்க ஸோ அப்படின்னு சொல்லுங்க 143 அதுக்கு பின்னாடி என்னங்க அர்த்தம்னு, அம்மா கீக்கி அப்படின்னு யார் எங்கள் அப்பா 143னா உனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னாரு. இவங்களுக்கு என்னன்னா, ஏய் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட அவங்க அம்மா எதாவது சொல்லிட்டாங்களா தெரியலையே, இல்லை இந்த மாதிரி எனக்கு எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார், ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு கேட்டாரோ அப்படின்னு மாதிரிலாம் கேட்டாங்க. எங்கள் அம்மா சொல்கிற வரைக்கும் எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஓகே, சூப்பர் சார், தெரிஞ்சுடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அவர் நம்ம கிட்ட ப்ரோபோஸ் தான் பண்ண வராரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே, நான் அப்பதான் வெளியூர்ல இருந்து 2 வருஷம் எனக்கு ஷூட்டிங்லாம் புக்கிங் ஆயிருந்தது. ஸோ அதுக்குன்னு நிறைய மேக்கப் மெட்டீரியல் காஸ்ட்யூம்ஸ் என்னெல்லாமோ வாங்கிட்டு வந்தேன். வந்த உடனே கேட்டார், இது ஒரு நீங்கள் ஒரு நாலு நாள் முன்னாடி கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோ செலவு பண்ணி நான் வந்து காஸ்ட்யூம்ஸு மேக்கப் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எங்கள் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது. அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி டைம் என்னை பீச்சு கூட்டிகிட்டு போனது அந்த டைம் தான். அப்போ மட்டும் அப்போ கூட இறக்கி இல்லை, காரில் தான் ஒரு ரவுண்டு. சார் அது ஐ லைக் யூ, அது நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் சார் நீங்கள் சொல்லுவீங்க. படத்தில் அவங்க வந்து டார்லிங் டார்லிங்கில் நடிக்கும் போது அவங்க கேரக்டரு அவங்களுடைய இது அவங்க பேசுகிற விதங்கள் அது இது அவங்க அவங்க அம்மா அவங்களுடைய நேச்சர் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஹோம்லியாக வந்து இது பண்ணாங்க, அதில் தான் எனக்கு மைண்டுக்கே வந்தது சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்கும்போது நான் காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா அவங்களும் பிஸியாக நீங்க அடிக்கடி சொல்லிருக்காரா இல்ல வந்து இப்ப கேமராக்காக அப்படியா?
இல்லை இப்போதான் சொல்லியிருக்காரு. இல்லை ஆனால் மனசில் எப்போவுமே இருக்கும், ஸோ அது வார்த்தைகளில் வராது. ஓகே. ஸோ எங்கள் மதியில் வந்து ரெண்டு கப்புள் இருக்காங்க. ஃபேன்ஸ் முன்னாடி நாங்களும் அந்த மரியாதைகள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கப்புள் பார்க்கலாம். பூர்ணிமா மேம்க்கு மேம் இருக்க ஒரு நிமிஷம், நாங்கள் சொல்லும் போது ரெண்டு பேரும் அட் அ டைமில் உங்கள் ஆளுகளுக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏங்க எங்களுக்கு முதல்ல கல்யாணம் நடந்தால் தான் அப்புறம் அவங்களுக்கு நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன இது நாங்க பண்ணும் போதே அவங்க பண்ணா வேற மாதிரி வரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சார் ப்ளீஸ். போய் இவனுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து படத்தில் எல்லாரும் பெரிய ஹீரோவாக வந்துட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறத விட இதில் ரியல் ஹீரோவாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா அவர் என்னை பற்றி இந்த படம் மூலிமா நான் ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் ஃபீல் பண்ணி என்னை பற்றி மனசில் நினச்ச ஒரு விஷயத்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறாரு. எனக்கு இத்தனால எனக்கு தெரியல அவர் இந்த மாதிரி என்ன பார்த்துருக்காருன்னு. அவ வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா. கண்டிப்பாக எந்த வைஃபும் வந்து இந்த அளவுக்கு அவரோட கரியரில் இன்வால்வாக இருக்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. பட் ஷி ஹாஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.